Hi friends, www.fsslike.com. So, in the site, www.fsslike.com. டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ரொம்ப மாதம் கழித்து இப்போ புதுசாக வந்து ஒரு மூணு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அந்த நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கும். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன், நோட்டிஃபிகேஷன் டூ அண்ட் அப்ளை லிங்க் ஒன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷனில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னா இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி அண்ட் டிகிரியிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் கேட்டகரியில் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க, லைக் ஜியாலஜி கேட்டகரி, ஹார்டிகல்ச்சர் கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பிஎல் படித்தவங்கலாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு டைப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளை லிங்க்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் அது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 24th September வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி 59,100 ரூபாயிலிருந்து 177,500 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. அண்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸாம்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மேலே ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ் மூணு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்த இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் தான் இது. மற்ற நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு 6 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. 56,100 ரூபாயிலிருந்து 177,500 ரூபா வரைக்கும் வந்து இதோட சேலரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24 செப்டம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து எந்த டேட்டில் நடக்கும், அதாச்சும் 7th November அன்றைக்கி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மார்னிங் ஒன் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, ஸோ பிசி, பிசிஎம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மினிமம் வந்து 24 சொல்லியிருக்காங்க. இதே ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்டிங்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா ஓகே, இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி டிகிரி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க் ஷாப் ஃபார் ஆர் ஃபேக்ட்ரி, ஓகேங்களா, ஒன்றும் ஒர்க் ஷாப் அப்படின்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 1948, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 150 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்களேன், எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்டம்ஷன் தான் இருக்கும், இன்க்ளூடிங் எக்ஸாம்ஸ்மேன் உட்பட. அண்ட் இதில் எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் டீட்டெயிலுமே சொல்லியிருக்காங்க, லைக் எவ்வளோ மார்க்ஸு, என்ன பேப்பரு, எல்லாமே வந்து உங்களுக்கு எட்டுஜெட் இருக்கும். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, லைக் 15 டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பரில் நடக்கும். அண்ட் இதோட சிலபஸ் டீட்டெயிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நவம்பரில் நடந்து முடிஞ்சோடனே ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே வந்து நாங்கள் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜனவரியில் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டு மார்ச்சில் நடக்கும், கவுன்சிலிங் வந்து மார்ச்சில் நடக்கும். ஸோ அதோட வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டே முடிஞ்சிடும், செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த டைமில் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் ப்ரோ, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப் வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரில். அதில் இதில் எந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் அண்ட் மே மாதத்தில் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனாக வந்து 6 மாதமாக எந்த நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணல இல்லையா, அதனால் வந்து அது இப்போ கொடுத்துருக்காங்க.
குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வர வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசிலேருந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறாங்கன்னா குரூப் டூ விடுறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்க, எனக்கு டிஎன்பிசியில் வேலை வேணும் ஆனால் வந்து நான் இன்னும் ஆக்டிவ் ஆகாமல் இருக்கேன், ப்ரிப்பேரே பண்ணலைன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டது நவம்பரில் வந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த மாதத்தில் குரூப் டூவே வருது அப்படின்னா கூட அந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் அப்படின்லாம் வந்து ஜனவரியில் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அண்ட் இதோட எல்லா லிங்க் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயுமே இருக்கும். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.